இது பிரியா, இது பிரியாவோட அக்கா தர்ஷினி. இவங்களுக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. ஆனால் இப்போ நாம் பார்த்த ஆறு பேருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. எப்படின்னா, இவங்க வீட்டு மாடியில் தாங்க அந்த ஆறு பேரும் குடியிருக்காங்க. மச்சான், ம், வரண்டா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ம், டேய் எந்தரா? சரி மச்சான், போகலாம். மேனேஜர் எங்கே இருக்கான்னு கேட்டுட்டியா? டேய், அதெல்லாம் நேற்றே பேசிட்டேன்டா. காலையில் 10 மணிக்கு ஏவிஎம் வர சொல்லிட்டாரா. வாங்கடா, போகலாம். போகலாம். முன்னா, நாமளும் போலாமா? ம், செந்தில், நாங்களும் போயிட்டு வந்துடுறோம்டா. பாய்டா. பாய்டா, பாய். ஆளுக்கு ஒரு பிட்டை போட்டு போயிட்டானுங்க. நம்ம சட்ட பாக்கெட்ல காசே இல்லையே. அக்கா, அக்கா. என்ன செந்தில்? ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லையா? அக்கா, என்னப்பா? போன வாரம் கரண்ட் பில் கட்டணும்னு சொல்லியிருந்தீங்களே, அதை நீ கட்டிட்டுமா? கரண்ட் பில்லா? அது முந்தானேத்துல மார்க்கெட்டுக்கு போனல, அப்ப நானே கட்டிட்டேனே. ஏதாவது செஞ்சு 50-100 ஆட்டைய போடலான்னு அப்பா அக்கா கிட்ட ஏன் நெனஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். கடைசியா சுத்தி வளைச்சு இங்க தானே வருவேன். அக்கா, என்ன வேலை இருந்தா சொல்லுங்களேன். இந்த தேங்காய் தான் பதப்படணும், அதை நானே பண்ணிக்கிறேனே. வேற ஏதாவது இருந்தா சொல்லி அனுப்புறேன். பிரியா, உனக்கு ஏதாவது நூல் கண்டு வேணுமா? நான் நேத்தே வாங்கிட்டேன். நேத்தே வாங்கிட்டியா? உன் பிரச்சனை என்ன? இப்ப செலவுக்கு பணம் வேணும் அதானே? எவ்வளவு வேணும்? ஒரு 50 ரூபா இருந்தா கூட. என்ன, 50 ரூபா கிட்ட 100 ரூபா தரேன். வெயிட்டா இருக்க போல இருக்கு. அது சரி, பணம் வேணும்னா நேரடியா என்கிட்டயே கேக்கலாம்ல. அதை விட்டுட்டு சுத்தி வளைச்சு கரண்ட் பில் கட்டவா, கேஸ் புக் பண்ணவா, நூல் வாங்கவான்னு ஒரேடியா நூல் விட்டுட்டு இருக்கா? இவ்வளவு சீக்கிரத்துல உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டாலே. ஹலோ, இதோட 4,850 ரூபாய் ஆச்சு. எப்ப திருப்பி தருவா? தருவோம்ல, பணம் கிடைக்கட்டும். சிங்கிள் செக்ல கிளியர் பண்றேன், போதுமா? ஹாய் அனுஜாஜி, मैं प्रोडक्शन मैनेजर टाइगर बात करता हूँ. आप ऐसा है, ठीक है ना? आई एम सेंडिंग यूर चेक थ्रू माई असिस्टेंट. एज सून एज यू गेट इट, प्लीज कॉल मी. ओके, थैंक यू. ஹலோ, தினகரன் தேவராஜ் தம்பி, சொல்லுங்க. புதிய செய்தியா? வேற ஒண்ணும் இல்ல, போன படத்தோட புதிய செய்தியை தினத்தந்தி கங்காதரன் அண்ணன்ட்ட சொன்னேன். இந்த புதிய செய்தி உன்ட்ட சொல்ற, குறிச்சுக்க. நம்ம தலை அஜித்தையும் சூர்யாவை சேர்த்து ஒரு மெகா ப்ராஜெக்ட், அதனோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நான்டா. இத துணுக்குல போட்டுக்க, அத டீடைல்ஸ் நாளைக்கு சொல்றேன், சரியா? தேங்க் யூ. என்ன புது கம்பெனி ஒன்று சொன்னீங்களே, அது விஷயமா பார்த்துட்டு போகலாம் வந்துடுறேன். ஆமாடா, ஆமாடா, ஆமாடா. நம்ம ஆழ்வார் திருநகரில் புது கம்பெனி ஒன்று போட்டிருக்காங்க. டோட்டல் நியூ ஃபேஸை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. இதுதான் அட்ரஸ், போய் பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. சரியாடா, கிளம்புங்க, நல்லது நடக்கும். இந்த ரெண்டு பேரும் எப்படியாவது கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். மேனேஜர் உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும் சார். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க, ஒரு ஆள் கூட செட் ஆகல. ஏன்னா நம்ம படத்தோட கதை அருமையான கதை தம்பி. உங்களை மாதிரி ஒரு அழகான ஆளை தான் தேடிட்டு இருந்தேன், கிடைச்சிட்டீங்க. இந்த கதைக்கு நீங்க தான் ஹீரோ. நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன சார், ஹீரோக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்தா எங்க கிட்ட பணம் கேக்குறீங்களே? தம்பி, நீ ஒன்ன பணத்தை சும்மா குடுக்கல. புதுமுக ஹீரோவை போட்டு எடுக்கிற மொத்த ரிஸ்க நாங்க எடுக்கிறோம். இத்தினோண்டு ரிஸ்க் எடுக்க நீங்க இவ்வளவு யோசிச்சா எப்படி? நாளைக்கே படம் நல்லா ஓடுச்சுன்னா 50 லட்சம் 1 கோடி நீங்க தானே சம்பளம் வாங்க போறீங்க. அதை எங்கிட்டே கொண்டாந்து கொடுக்க போறீங்க. என்ன யோசிக்கிறீங்க? பணம் பத்தலையா? எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கேரட் தர. என்ன வேணா சார், நாங்க போயிட்டு அப்புறமா வரோம் சார். போயிட்டு அப்புறமா வரீங்களா? உன் பேர் என்னப்பா? ரவி சார். உன் பேரு? தீனா சார். போட வந்திருக்கியா? கொண்டு வந்து பாப்போம்.
நல்லா இருக்கா சார்? ஓகே, நீ ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணு. சரி சார். நல்லா டேரக்டா பார்த்து ஒரு சான்ஸ் வாங்கி தரேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சொன்னா மட்டும் பார்த்தா தம்பி, உனக்காக நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. போகும்போது என் நம்பருக்கு யாராவது ரீசார்ஜ் பண்ணிடு. கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார். சரி, கிளம்பு சார். நீங்கள் சொன்னேன் நடிக்கணும்னு வந்தேங்க சார். இந்த பார்ப்பா, ஊரில் வந்து ஒன்றும் பெரிய நடிக்க முடியாது. ட்ரை பண்ணினே இருக்கணும். சரி, என்ன கேரக்டர் பண்ண போகிறேன்? எது கொடுத்தாலும் பண்ணுவேங்க சார். எனக்கு தெரிஞ்சவங்க சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரேன். ஓகேவா? ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். அதை கொஞ்சம் பண்ண சொல்லுவாங்க. பரவாயில்லையா? பரவாயில்லைங்க சார். சம்பாதி காசுலாம் அப்பப்போ எங்கேயாவது கூட உன்னை பெரிய ஆக்கிடுறேன். சரியா? சரி, கிளம்பு. என்ன புளி முட்டை இங்கே உட்காந்துருக்கான்? நடா துர்கா பிரசாந்த், இன்னைக்கு கோட் அடிக்கிறதுக்கு ஒருத்த சிக்கிட்டேனா? ஏண்டா, அஞ்சு பத்த பாக்கெட்டை வச்சுக்கிட்டு ஆசையை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு எதிர்கால பயத்தோட ரோட்டில் தெரியறவன்ட்ட பிடுங்கி பிடுங்கி இது வரைக்கும் நீ என்னத்தை சாதிச்சிருக்கேன்? பயத்தை தான் ரொப்பி வச்சிருக்கேன். டே, குறுக்கு வழியில் சம்பாதிக்க நினைக்கிறவன் அடுத்தவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து குடும்பம் நடத்துகிற மாதிரிடா. உழைச்சி சம்பாதிக்கிறவன் ஒரிஜினல் பொண்டாட்டியோட வாழ்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு புலம்ப போடுறான். கொப்பத்தா, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு? ஆஹா, நம்ம பசங்க வந்துட்டானுங்களே. 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா நீ அவனுங்க டைமோட புடிங்கிருப்ப. நம்ம பாலட் வாங்க. நான் யோக்கிய திருடேன். வாங்கப்பா. அண்ணே வணக்கண்ணே. என்னடா போய் பாத்தீங்களா? பார்த்தேன். பார்த்தேன். சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டாங்களா? இல்லண்ணே. ஏண்டா? பணம் கேக்குறாங்களே. பணம் கேக்குறாங்களா? அங்கேயும் ஒரு துர்கா பிரசாத் இருக்கானா? எவ்வளோடா கட்டாங்க? ஹீரோனா 10 லட்சமா, செகண்ட் ஹீரோனா 5 லட்சமா. பாரா, ஹாஸ்பிட்டல் ஆபரேஷனுக்கு ஒரு லிஸ்ட் போட்ட மாதிரி ஆர்டிஸ்டுக்கு அவனுக்கு ஒரு லிஸ்ட் போட்டுக்கானுங்களா? அவனுக்கு உள்குத்து தெரியாமல் உங்களை வேறு அனுப்பி வச்சுட்டேன். என்னடா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைண்ணே. இல்லைண்ணே, சான்ஸ் இல்லைன்னு ஒன்று ஃபீல் பண்ணிடுவீங்களா? உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை தடுமாறுதுன்னு நினைக்கிறேன். ஊட்டச்சத்து ஏற்றுல வாங்கடா. உங்கள் ஃப்ரெண்டுகளையும் நான் அங்கே அனுப்பி வச்சுட்டேன்னடா. அவனுக்கு என்ன பாடுபட போகிறானுன்னு தெரியலையே. பாருங்கப்பா, சினிமாவில் சேரணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கும்பிட வேண்டிய சினிமா சாமிடா செவாலிய சிவாசி ஐயாடா. தெரியும்ண்ணே, அது உலகத்துக்கே தெரியும். ஆனா ஐயாவுக்கு இந்த இடத்துல ஏன் செலவு வச்சாங்க தெரியுமா? தெரியாதுண்ணே. 1952 ஐயா இந்த இடத்துல நின்னுக்கிட்டு தான் பராசக்தி படத்துக்காக சக்சஸ் அப்படின்னு வசனம் பேசினாரு. அது மட்டும் இல்லடா, உலக நாயகன் கமலஹாசன் சாரு 6 வயசா இருந்த பொழுது அரட்ராயர் பட்டு களத்தூர் கண்ணம்மா படத்துக்காக இந்த பூமியில தாண்ட குழந்த மாதிரி சுத்திக்கிட்டு தெரிஞ்சாரு. அப்பேற்பட்ட புனித பூமியில உங்க பாதம் பட்டிருக்கேன். இதுவே உங்களுக்கு முதல் வெற்றி இல்லையா? இப்படி நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியா எடுத்துவீங்க, உங்களுக்கு வெற்றி கிடைச்சுக்கிட்டே. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட விட்டுட்டு சினிமா சாமி கும்பிடுங்க, உங்கள் எண்ணங்கள் இடையேறும். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. மியூசிக்ல உங்களுடைய நாலேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெஸ்டர்ன் கிளாசிக் ரெண்டுமே தெரியும் சார். ஜிங்கிள் ஆட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் சார். நல்ல விஷயம். ரீரி காரிங் எப்படி பண்ணுவீங்க? இளையராஜா சார் மியூசிக் கேட்டு தான் சார் நான் வளர்ந்தேன். நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டியூன் ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்களா? நிறைய இருக்கு சார், இதை கேட்டு பாருங்களேன். அதெல்லாம் வேணாம். இப்போ இப்போ கொஞ்ச நேரம் பேசணுமே, அதுலயே தெரிஞ்சு போச்சு நீங்க நல்லா மியூசிக் பண்ணுவீங்கன்னு. இந்த படத்துக்கு நீங்க தான் மியூசிக் டைரக்டர். அடை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து கூவும் சிறு குயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது. தம்பி சவுண்ட கட் பண்ணுங்க. டைரக்டர் சொல்லி சாங்கோட சிச்சுவேஷன் வாங்கி தரேன். ஒரு வாரம் இல்ல 10 நாள் டைம் எடுத்துங்க சார். 2 நாள் போதும் சார், நான் முடிச்சிருவேன் சார். ஏன் ஏன் அவசரப்படுறீங்க? பொறுமையா டைம் எடுத்து கம்போஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு முதல் படம் இல்லையா? பாட்டு ஒன்னு அப்படியே மணிமணியா இருக்கு மேடம். உங்களுக்கு பிடிச்ச கவிஞரை பாட்டு எழுத சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடகரே பாட்டு பாட வைங்க, உங்களுக்கு ராசியான தியேட்டர் எதுவோ அங்கேயே ரெக்கார்டிங் வச்சிங்க. அப்படியே உங்க செலவுல மொத்த பாடலையும் ரெக்கார்டிங் பண்ணி சீடியை கொண்டாந்து கொடுத்துருங்க. தம்பி நீங்க ஒன்றும் சும்மா தர வேணாம், இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் நீங்களே எடுத்துங்க. உங்க பாட்டு மேல தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுவும் இல்லாம இந்த காலர் டோன் ரிங் டோன் இதுல வர அமௌண்ட் எல்லாம் நீங்களே எடுத்துங்க. சார் வணக்கம் சார். எஸ் உட்காருங்க சார். சினிமாவுக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன் சார். ஹோ, கவிஞரா? எப்படி, வாலி மாதிரி எழுதுவீங்களா இல்ல வைரமுத்து மாதிரி எழுதுவீங்களா? சார் அவங்க எல்லாம் ரொம்ப பெரியவங்க சார். ஏதோ என்னுடைய செயல நான் எழுதுவேன் சார். என்ன மாதிரி பாட்டு எழுதுவீங்க சார்? தமிழ்ல எல்லா வித பாட்டு எழுதுவேங்க சார். தமிழ் பாட்டு தான்ப்பா, ஆனா அதுல இங்கிலீஷ் கலந்து எழுதுவியா? நீங்க எடுக்கிறது தமிழ் படம் தாங்க சார், அதுக்கு எதுக்கு சார் இங்கிலீஷ் வார்த்தை? எந்த காலத்துல இருக்கிறப்பா நீ? இங்கிலீஷ் கலந்து தமிழ் பாட்டு வர்றதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டு. அந்த போட்டோல இருக்கிற பாட்டு வரியில படிச்சு பாத்தீங்களா சார்? அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறியிற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கை கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான்.
நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று அஞ்சு பஞ்சபூதங்களை உள்ளடக்கி ராமாயணத்துல கம்பர் எழுதின பாட்டு சார் இது. நம்ம செந்தமிழ் மொழியான தாய்மொழியிலேயே எவ்வளவோ சிறப்பு இருக்கு, அதையே ரசிக்க தெரியல உங்களுக்கு எல்லாம், எதுக்கு சார் ஆங்கில பாட்டு? தமிழையே படிக்கிற உங்களுக்கு இந்த ஆஞ்சநேயரை பார்த்தா கூட குரங்காத்தான் சார் தெரியும். ஆனா நாங்க எங்கேயாவது குரங்க பார்த்தா கூட ஆஞ்சநேயரத்தான் கும்பிடுவோங்க சார். வரேங்க சார். வாமச்சான் உட்கார்றா.